11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லோகநாதனிடம் கேட்கலாம். லோகநாதன், எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புன்னு தகவல் வந்திருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது அடுத்த இரண்டு தினங்களுக்கு, இன்று மற்றும் நாளை ஆகிய இரண்டு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கிறது. குறிப்பாக சென்னையில் அடுத்த 2 மணி நேரங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று பார்க்கும் பொழுது 2-3 சென்டிமீட்டர் அளவு வெப்பநிலை குறைந்திருக்கிறது. இது தற்பொழுது மேலும் வெப்பநிலை குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.